ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடியுடைய பிரவர்த்தக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்னை ஐஐடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஐஐடி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஐடியிலையும் பெஸ்ட்டான ஐஐடி சென்னை ஐஐடி தான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரவர்த்தக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கமுட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக நான் அதில் சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ சென்னை ஐஐடியோடைய பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன் மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம், அதாவது சென்டர் ஃபார் ஹியூமன் சென்ட்ரிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்படின்னு ஒரு சென்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப மேம்பாடு, தொழில் முனைவோர் மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, சர்வதேச ஒத்துழைப்பு, இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜி ஃபவுண்டேஷனுடைய முக்கியமான குறிக்கோள். அண்டு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்குது. ஏன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப நல்லாவும் பயன்படுத்தலாம், ரொம்ப தவறாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஸோ இதிலிருந்து பாதுகாப்பாக இந்த ஏஐயை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது அதிகமாக வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பாதுகாப்போடையும் பொறுப்போடையும் இருக்கிறத வந்துட்டு உறுதி செய்யணும். அதுக்காகத்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ எதிர்கால விதிமுறைகள் வகுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறியறதுக்கு இந்த மையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதோட முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறது ஏஐ டெக்னாலஜியை வந்துட்டு பாதுகாப்பாக நல்லா வந்துட்டு நம்ம இந்தியாவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதுக்கான சென்டர் ஃபார் ஹியூமன் சென்ட்ரிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சென்னை ஐஐடியில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த சென்னை ஐஐடியோடைய இந்த பிரவர்த்தக் ஃபவுண்டேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணவங்க கிடையாது. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட், இந்தியன் ஆர்மி, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய செயல்பாடுல ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பிரவர்த்தக் ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ சென்னை ஐஐடியில் இப்படி ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.